அனைவருக்கும் மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். நாளைக்கு வந்து நமக்கெல்லாம் ஒரு மிக சிறந்த நன்னாள். ஆமாம், போகி பண்டிகை அப்படின்ற ஒரு பண்டிகையை கொண்டாட போகிற ஒரு அற்புதமான நாள். தமிழர்கள் எல்லாருக்குமே, அதாவது பெரும்பாலானோருக்கு தெரியும் எதனால் போகி பண்டிகை கொண்டாடுறோன்ட்டு. ஆனால் அதோட ஆழம் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். அதனால் போகி பண்டிகையை பற்றிய சில விஷயங்களை உங்கள் கூட பேச போகிறேன். அதாவது போகி பண்டிகை எதனால் கொண்டாடப்படுகிறது, போகி பண்டிகைனா என்ன, பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகியாமே அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய பொருட்கள்லாம் வந்து நம்ம விட்டு போகிறதும் புது பொருட்களை வாங்குவதும் தான் வந்து போகி பண்டிகை அப்படின்ட்டு ரொம்ப அழகாக ஒரு வரியில் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இதற்குள் 1000 அர்த்தங்கள் உள்ளது. அப்படி என்ன 1000 அர்த்தங்கள்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது கடந்த ஒரு 3 மாதங்களாக வந்து மழை பொழிவு அதிகமாக இருந்திருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மழை பெஞ்சா வெறும் மரம் செடிகள் கூலிகள் மட்டும் வளராது, அதோடு சேர்ந்து விஷச்சந்துக்களும் வந்து, அதாவது புழு பூச்சிகள் கொசுக்கள் இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து தன்னுடைய இனப்பெருக்கத்தை நடத்தும். முக்கியமாக கொசுக்கள், அவ்வளோ விஷச்சந்துக்களை வந்து நம்ம ஒருத்தவங்களால வந்து கண்டிப்பாக வந்து விரட்ட முடியாது. அப்போது இந்த விஷச்சந்துக்களை எப்படி விரட்டலான்ட்டு நமது முன்னோர்கள் வந்து யோசித்தாங்க. அப்படி யோசிக்கும் போது தான் எல்லா உயிரினங்களுமே வந்து நெருப்புக்கும் புகைக்கும் கொஞ்சம் பயப்படும். அப்போது முழுவதுமாக நெருப்பையும் புகையும் கிளப்பினா இந்த விஷச்சந்துக்களை நீக்க முடியும்னு நினச்சி தான் நம்ம டைரெக்டாக சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ அதை ஒரு பண்டிகையாக கொண்டாடுவோம் அப்படின்னு நினச்சி போகி பண்டிகை, அதாவது போக்கும் பண்டிகை, போக்கி அப்படின்னு சொல்லி ஒரு பண்டிகையை உருவாக்குனாங்க. நார்மலாக எல்லாத்தையும் வந்து கொளுத்துங்கன்னு சொன்னால் யாரும் கொளுத்த மாட்டாங்க. அப்போது பழைய பொருட்கள்லாம் வந்து எரிக்கணும், பொங்கலுக்கு புது புத்தாடைகளை வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது புத்தாடைகள் வாங்க போகிறன்ற ஒரு ஆசையில் இருக்கிற பழையதை கொளுத்துவதற்கு யாரும் தயங்க மாட்டாங்கன்னு யோசித்தான். அதை ஒரு பண்டிகையாக உருவாக்குனாங்க. அதனால் எல்லாருமே என்ன பண்ணுறோம், இருக்கிற பழைய துணி, அதாவது போட முடியாத பழைய துணிகளையோ பாய்களையோ இல்லை கிழிஞ்சு போன துணிமணிகளையோ இல்லை வந்து பொருட்களையோ நம்ம கொளுத்துவதற்கு தயாராகிட்டோம். இது ஒரு பக்கம். இது மட்டும் கிடையாது, வெறும் ஒரு துணியை பாய்களை எரிக்கிறது மட்டும் வந்து போக்கி கிடையாது. கடந்த 1 வருஷங்களாக நம்ம வந்து நிறைய பாவங்கள் செஞ்சுருப்போம், நமக்கு தெரியாமல் சிலருக்கு துன்பங்கள் செஞ்சுருப்போம், பொறாமைகள் பொச்சரிப்புகள் இது மாதிரி நிறைய இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம மனசில் வந்து தூக்கிடணும் போக்கிடணும் என்பதற்காகவும் உருவாக்கப்பட்டது தான் இந்த போகி பண்டிகை. அது மட்டும் இல்லாமல் இந்த போகி பண்டிகையின் போது இதை மாதிரி எரிக்கணும் இல்லைங்களா, எரிக்கும்போது நிறைய புகை மண்டலங்கள் உருவாகும். இந்த புகையானது பனிப்பொழிவை கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா இதுக்கப்புறம் வர அந்த பிப்ரவரி மாதங்கள், அதாவது தை மாசிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பனிப்பொழிவு இருக்கிற மாதங்கள். அந்த பனிப்பொழிவு ரொம்ப தாங்க முடியாதுன்றதுக்காக அட்லீஸ்ட் கொஞ்சமாவது குறைக்கலாம். ஏன்னா நெருப்பு சீக்கிரம் காலியாயிடும், ஆனால் புகை மண்டலம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மூவ் ஆகாது, அதை விட நிற்கும். அதுவும் இல்லாமல் பனிப்பொழிவு இருக்கிறதுனால அது உடனே வந்து போயிடாது. அப்போல்லாம் வந்து காடுகள் எல்லாம் மலைகள்லாம் ரொம்ப அதிகம்ன்றதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த புகை மூட்டங்கள் வந்து நம் புவியை விட்டு விலகாது. அதனால் புகை மண்டலத்தை உருவாக்கி பனிப்பொழிவை சற்று குறைக்கிறாங்க. அதற்காக தான் இந்த போகி பண்டிகையை உருவாக்குனது. இப்படி ஒன்று, தீய எண்ணங்களை போக்குவதற்கும், இருக்கிற கிழிந்த துணிகளை போக்கிவிட்டு புது துணிமணிகளை வாங்குவதற்கும், பனிப்பொழிவுகளை போக்குவதற்கும், தீமை விளைவிக்கின்ற விலங்கினங்களை கொசுக்களை போக்குவதற்குமான
ஒரு சிறந்த பண்டிகையாக தான் இந்த போகி பண்டிகையை நம்ம முன்னோர்கள் கொண்டாடினாங்க, நம்மளும் கொண்டாடிட்டு வரோம். அதில் எல்லாம் சோம்பேறித்தனப்படத்தை விட்டு நம்ம முன்னோர்கள் நல்லதுக்காக தான் சொல்லியிருக்காங்க, நம்ம அதை அப்படியே வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிந்த அளவுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோட ஒரு கூட்டு குடும்பமாக இந்த போகி பண்டிகையை கொண்டாடுங்க. அடுத்து பிறக்கும் தமிழ் புத்தாண்டு அதாவது தைத்திருநாள் உங்களுக்கு சிறந்த ஆண்டாக அமைய மூர்த்தி தேவராசுவின் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.